oil heat ஆயிடுச்சு இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வறுத்துடுச்சு இப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டா தான் இந்த ரெசிபிக்கே டேஸ்டா இருக்கும் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூனும் போட்டிருக்கேன் இதை நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கில் ஒயிட் எக் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கருப்பு போட்டு ஆட் பண்ணி கலரிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் மசாலாவோட கலரியாச்சு இப்போ நம்ம ஒயிட் எக்கே ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனியனோட நல்லா இது டோஸ்ட் ஆகட்டும் கடைசியாக நம்ம வந்து அந்த எக்கோட எல்லோ கருவை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த எக்கோட இது வந்து உடையாமல் வரும் இப்போ நம்ம இதில் மூணு அந்த மஞ்சள் கருவையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக மட்டும் டோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த மசாலாவோட இறங்கும் ரொம்ப டோஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம மசாலாவோட கலரும் மாறிடும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் ஸோ லைட்டாக மட்டும் இதை கலரி விட்டுறலாம் இப்போ நம்ம மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட மசாலா எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சாப்பிடலாமா